அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் சீமானுக்கும் ஆதரவாக உத்தரவிட்ட நீதி அரசர் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆகவே நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு புரட்சிகர கட்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி மேல இந்த அளவுக்கு வழக்குகள் குவியறது வரலாற்றிலே இதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. ஏன்னா ஏக்கங்கள் மேல நிறைய வழக்குகள் இருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு வந்துட்டாலே ரொம்பவே சுயநலமாக தான் அவங்க இருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கட்சி மேலேயோ அவங்க நிர்வாகிகள் மேலேயோ எந்த ஒரு வழக்குமே வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதற்கு அப்படியே மாறாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா நாம் தமிழ் கட்சி மேலேயும் சீமான் மேலேயும் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னும், சீமான் மேலே மட்டும் 150 வழக்குகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சீமானே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. எந்த இடத்துல பொதுக்கூட்டங்கள் போட்டாலுமே இல்லை மக்களுக்கான போராட்டங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக சீமான் சென்றாலுமே அந்த எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-10 வழக்குகளை சீமான் மேலே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க காவலர்கள். இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானுக்கு ஏற்கனவே காவலர்கள் கொடுத்த ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, பொதுக்கூட்டங்கள் நடத்துறதோட சரி மக்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதோ இல்லை நீங்களாகவே எந்த ஒரு போராட்டமும் நடத்தக்கூடாது அப்படின்றத தான் இருக்கு. இந்த விஷயங்களை மீறி மீறி சீமானவர்கள் மக்களுக்கான போராட்டங்களுக்கும் சரி அவராக நடத்துகிற போராட்டங்களுக்கும் சரி காவலர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே வழக்குகளை போட்டு குவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட வழக்குகள் சீமான் மேலே மட்டுமே இருக்க ஒரு காரணத்தினால ஏகப்பட்ட கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் நேரில் ஆஜராக வேண்டியதாக இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக பொதுக்கூட்டங்கள் நடக்கிற வேலையில் சீமானவர்களை திருச்சிக்கு மதுரைக்கு அப்படின்னு ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் நேரில் நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த காவலர்கள் தொடர்ச்சியாகவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி பார்த்தீங்கன்னா சீமான் பொதுக்கூட்டங்களை போட்டு மக்களோடு நேரடியாக அணுகிறத விரும்பாத ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரியான சதிவேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது சீமானை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா, இன்றைய தினம் 2 பொதுக்கூட்டம் நடக்கணும் அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டத்தை மட்டும் தான் நடத்த முடியறதுனாலையும் இன்னொரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அவருக்கு டைம் இல்லாதனாலையும் நிறைய பொதுக்கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா நடக்காமலே முடிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் தற்போது திருச்சி நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன வழக்குகளுக்கு சீமான் நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னும், அவருடைய வழக்கறிஞர் மட்டும் ஆஜரானாலே போதும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு கொண்டாடக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்பட்டு வந்துருக்காங்க. சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது அதிக அளவில் ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏற்கனவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீதியரசரான ஆனந்த் வெங்கடே சீமானுக்கு ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மேலும் பிற ஊர்களிலிருந்தும் நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாகவும் சீமானுக்கு சாதகமாகவும் உத்தரவு கொடுக்கக்கூடிய நீதியரசர்களுக்கு நிறைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவியும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.